ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஹாப்பி ஹோம் மேக்கர்ஸ் கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி பிகினர்ஸ்க்காக ஒரு வீடியோ பார்ப்போமா, எப்படி எம்டி சிலிண்டரை மாற்றுறது, எப்படி புது சிலிண்டரை அட்டாச் பண்ணுறது, எப்படி சிலிண்டரை பார்த்து வாங்கணும், எவ்வளோ கேஸ் இருக்குது சிலிண்டரில் அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான பேசிக் டிப்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வேலைக்காகவும் சரி, படிப்புக்காக சரி, புதுசாக கல்யாணம் ஆனவங்களும் சரி, நிறைய பேர் வந்து புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறப்ப இதில் வந்து நம்ம ரொம்ப சிரமப்படுவோம், எப்படி கேஸை மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃப்ரெண்ட்ஸே சரி, ஹஸ்பண்ட் வர்ற வரைக்கும் நாங்கள் சிலிண்டர் மாற்றாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா எப்படி மாற்றுறதுன்னு தெரியாது, இல்லாட்டி பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு நாங்கள் மாற்ற சொல்கிறோம் அப்படின்ட்டுலாம் நான் சொல்லி கேட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு தடவை கற்றுக்கிட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களே செய்யலாம், தன் கையே தனக்குதவி நம்மளே நம்மளால் செஞ்சுக்க முடியும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். சிலிண்டர் வாங்குறப்ப எப்போவுமே அந்த எக்ஸ்பைரி டேட்டை பார்த்துட்டு வாங்குங்க. அங்கே பார்த்தீங்கன்னா C21 அப்படின்னு இருக்க பாருங்கள், அந்த முதலாம் எழுத்து சி அப்படிங்கிற இது வந்து ஒரு வருடத்தை ஆங்கில எழுத்துக்கள் ABCD அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. அதாவது முதல் 3 மாதங்கள் வந்து ஏ, அடுத்த 3 மாதங்கள் B, அடுத்த 3 மாதங்கள் C, அடுத்த 3 மாதங்கள் D. அப்போ இது சி அப்படின்னா வருடத்தோட 6ஆம் மாதத்துலேருந்து 9ஆம் மாதம் வரைக்கும் ஆன மாதம். அந்த 21 அப்படிங்கிறது வந்து வருடத்தோட கடைசி 2 இலக்கங்கள், 2021 அப்படிங்கிற வருஷம். ஸோ ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்குமான 2021 காலம் தான் இந்த சிலிண்டரோட எக்ஸ்பைரி. ஸோ இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சீல ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் வாங்குறப்ப இந்த சீலோட எப்பவுமே ஓப்பன் பண்ணுங்கள். முதல்ல இந்த சீலை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இது இப்படி லேசாக ஒரு கத்தி வச்சு இப்படி பிரித்து எடுத்தீங்கன்னா வந்துடும். இப்போ நம்மளோட கேஸ் சிலிண்டர் தீந்து போச்சு அப்படின்னா இந்த ரெகுலேட்டரை எப்படி மேலே எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போமா. இங்கே ஒரு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதில் ஆன் ஆஃப் அப்படின்னு எழுதியிருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நாப்பில் வந்து இந்த ஆன் பகுதி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த ஆஃப்னு சொல்கிற பகுதி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்போ இந்த சின்ன பகுதியை வந்து நம்ம மேலே தூக்கிவிட்டு, அதாவது இதை ஆஃப் பண்ணினா தான் இந்த கீழே வந்து இந்த கருப்பு கலரில் ஒரு கேஸ்கட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதை ரிலீஸ் பண்ண முடியும். இப்போ இந்த சுவிட்ச் வந்து இதை தடுத்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், அதனால் இது வந்து ரிலீஸ், இதை வந்து எடுக்க முடியாது நம்மளால். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணணும். இதுலேயே உங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரி பண்ணணும் ஆனுக்கு, இந்த மாதிரி பண்ணணும் ஆஃப்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணணுங்கிறதுக்காக இதை அப்படி மேலே எடுத்து விட்டோம் அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் இடையில ஒரு இடைவெளி ஃபார்ம் ஆகிடுது. இப்போ இந்த கேஸ்கட்டை உங்கள் கையை வச்சுட்டு இப்படி மேலே தூக்குனீங்க அப்படின்னா இந்த ரெகுலேட்டர் வெளில வந்துடும், அவ்வளோதான், வெளில வந்துடுச்சு பாருங்கள். இதை வந்து திரும்ப இப்படி தூக்கிக்கிட்டு உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா லாக் ஆகிடும். இது இப்படி மேலே பிடிச்சி தூக்குனா இது வெளியில் வந்துடும், அவ்வளோதான். இப்போ இந்த வெண்மையான மூடி போட்டு மூடியிருக்காங்க பாருங்கள், இதிலிருந்து ஒரு கயிறு இப்படி கட்டி, இந்த 3 கால் இருக்குது பார்த்தீங்களா, அதோட கட்டியிருப்பாங்க. இதை லேசாக பிடிச்சி இப்படி வெளியில் இழுத்திங்க அப்படின்னா இது வந்து வெளியில் வருது பாருங்களேன், ஒரு சத்தத்தோட இந்த இது வந்து வெளியில் வரும், இப்படி வருது பாருங்கள். இதுக்குள்ளார இந்த கத்தியை இப்படி லேசாக விட்டு இப்படி நல்லா தள்ளிக்கோங்க. இதை தள்ளிட்டு இப்படி கையால் நெம்புனீங்க அப்படின்னா அந்த இது வந்து ஓப்பன் ஆகிடும், அவ்வளோதான். இது இருக்குது பார்த்தீங்களா, இது ஆன் ஆஃப்னு இருக்கும். இதை வந்து ஆஃபுக்கு இப்படி மேல் பக்கமாக திருப்பி விட்டுடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா இந்த கீழே அந்த கருப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, இதை உங்களால் இப்படி மேலே தூக்க முடியும். இந்த மாதிரி மேலே தூக்கிக்கிட்டு இதில் ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம இதை வந்து இதுக்கு உள்ளார கொண்டு போங்க, உள் வழியாக இப்படி கொண்டு வந்து இதை மேலே தூக்கிக்கிட்டே இதுக்குள்ளார அப்படியே கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டு இந்த கையை விட்டுட்டீங்க, இந்த பிளாக் கலரை விட்டுட்டீங்க அப்படின்னா கரெக்டாக அது வந்து செட் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த ஆன் ஆஃப் சுவிட்சை இப்படி மேல் பாகமாக திருப்பி விட்டீங்க அப்படின்னா நம்மளோட கேஸ் சிலிண்டர் ரெடி. இப்போ உடனே இந்த மாதிரி செய்துட்டு ஸ்மெல் ஏதாவது வருதா அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு ஸ்மெல் எதுவும் வரல, சில நேரம் வந்து ஒரு சத்தம் வரும், அந்த மாதிரி ஒரு அப்படின்னு ஒரு சத்தம் வந்தது அப்படின்னா கொஞ்சோண்டு சோப்பு தண்ணி கரைச்சி மேலே விட்டீங்க அப்படின்னா பபிள்ஸ் பபிள்ஸாக வந்தது அப்படின்னா கேஸ் வந்து லீக் ஆகுதுன்னு அர்த்தம். சில நேரம் உள்ளே இருக்கிற அந்த வால்வு வந்து உடஞ்சிருந்தது இல்லை லீக் ஆகுற மாதிரி இருந்தது அப்படின்னா கேஸ் லீக் ஆகும், ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வந்தது அப்படின்னா உடனே வந்து அந்த உங்களோட கேஸ் ஏஜென்சி வந்து எமர்ஜென்சி நம்பர் அப்படின்னு ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க,
உங்களோட கேஸ் புக்கில் இருக்கும் பாருங்கள். அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா அவங்க உடனே வந்து அந்த வால்வை ரீப்ளேஸ் பண்ணுவாங்க, இல்லை சிலிண்டரையே ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. எப்போவுமே சிலிண்டரை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸ் கிட்ட வச்சுருக்கிறது நல்லது. ஸோ காற்றுல வந்து அது கலந்துரும். க்ளோஸான கிச்சனில் வைக்காமல் கொஞ்சம் விண்டோஸ் டோர்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த இதை சிலிண்டர் மாற்றுறதை செய்யுங்க. சிலிண்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, இந்த நாபை வந்து ஆஃபில் வச்சுருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் வந்து ஆஃபில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறமா இது பண்ணுங்க. நீங்க அங்க சிலிண்டர்ல ஆன் பண்ணதுக்கு அப்புறமா தான் இதை திறந்து நம்ம ஏத்தணும். வந்து கேஸ் வருதா அப்படின்னு செக் பண்றதுக்கு பாக்கிறதுக்கு தீப்பெட்டி சிறந்தது லைட்டரை விட. ஏன்னா தீப்பெட்டி வந்து நம்ம கொளுத்திட்டு அதுக்கப்புறம் இப்படி ஏத்தனா உடனே பிடிச்சிக்கும். லைட்டர் வந்து நம்ம இதை ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஏற்றுவோம். ஸோ கேஸ் வந்து வெளியில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி அங்கே அந்த நாபை ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நிற்கணும். இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன். சிலிண்டரில் நின்றுடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்மளோட சிலிண்டர் வந்து கரெக்டாக வேலை பார்க்குது. அந்த ஃப்ளேம் வந்து நல்ல ப்ளூ கலரில் எரிஞ்சுது அப்படின்னா நம்மளோட கேஸ் வந்து ஒழுங்காக இருக்குது, வேலை பார்க்குது அப்படின்னு அர்த்தம். இது வந்து சிகப்பு கலரில் எரியுது அப்படின்னா நீங்கள் வந்து கூப்பிட்டு பாருங்கள். ஒருவேளை இந்த இதில் துரு ஏதாவது பிடிச்சிருக்கு, இல்லை இதில் ஏதாவது நம்ம பால் சிந்தினது அந்த மாதிரி ஏதாவது சிந்தினது இருந்தது அப்படின்னா இது வந்து சிகப்பு கலரில் எரியும். அது வந்து நல்லதில்லை, கேஸ் வந்து வேஸ்ட் ஆகும் நமக்கு. ஸோ நீங்கள் கேஸ் சர்வீஸ் பண்ணுறவங்களை கூப்பிட்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இந்த பேர்னரை வெளியில் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி இதை போட்டிங்க அப்படின்னா அது திரும்ப ப்ளூ கலரில் எரிய ஆரம்பிக்கும். கூடுமான வரைக்கும் இந்த சின்ன பேர்னரை யூஸ் பண்ணுறது வந்து கேஸ் வந்து நிறைய நாள் வரத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பெரிய பேர்னரை தேவையான மாத்திரம் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடிக்கு இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நம்ம சிலிண்டரில் எவ்வளோ கேஸ் இருக்குது, அது எவ்வளோ சீக்கிரம் தீரப்போகுது அப்படிங்கிறத நம்ம ஒரு ஈஸி மெத்தடில் தெரிஞ்சுக்கலாம். யூஸ்வலாக இந்த சிலிண்டர் இப்படி ஆட்டி பார்த்தா அந்த வெயிட் வச்சு தான் கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி ஆட்டி பார்க்குறது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸ். அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது. கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு லேசாக இந்த சிலிண்டர் மேலே ஊற்றுங்க. கொஞ்சம் ஃபுல்லும் மேலேருந்து கீழே வரைக்கும் நனையிற அளவுக்கு ஊற்றுங்க. இப்போ இந்த சிலிண்டர் வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால ஃபுல்லும் அந்த ஈரம் இது வரைக்குமே தெரியுது பாருங்கள். இந்த சிலிண்டரோட அளவு குறைய குறைய கரெக்டாக அந்த எந்த அளவுலேருந்து அந்த கேஸ் ஆரம்பிக்குதோ அதுக்கிட்ட வரைக்கும் காஞ்சிருக்கும், அதுக்கு மேலே காயாமல் இருக்கும். ஸோ நீங்கள் அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ தூரம் சிலிண்டர் இருக்குது, எவ்வளோ தூரம் தீந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு நல்ல மெத்தட் நமக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு. ரிமூவ் பண்ண சிலிண்டர், காலி சிலிண்டர் இதில் நான் இப்போ ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா ஊற்றுன கொஞ்சம் நேரத்தில் கடகடன் காஞ்சிட்டு வர்றது உங்களுக்கு நல்லா தெரியும். இதே இந்த ஃபுல் சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா இன்னும் காயாமல் ஃபுல்லும் இருக்குது பாருங்கள். இதில் அப்படியே வேக வேகமாக காஞ்சிக்கிட்டு வருது பாருங்கள். ஸோ இந்த இதில் வந்து கேஸ் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இதில் பாதி அளவோ இல்லை முக்கால் அளவோ இருந்ததுன்னா அது வரைக்கும் வந்துட்டு நின்றுடும். ஸோ உங்களுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக தெரியும் எந்த அளவுக்கு கேஸ் இருக்குது அப்படிங்கிறது. நான் இப்போ இது மூணு நாள் யூஸ் பண்ண சிலிண்டர், இப்போ நான் திரும்ப தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். இது வந்து குயிக்காக காஞ்சி வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதிலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ குயிக்காக ட்ரை ஆகிட்டு வந்துட்டுருக்கு பாருங்கள். இதிலேருந்து தான் ஈரம் அப்படியே இருக்குது. ஸோ இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம இவ்வளோ தூரம் சிலிண்டர் நமக்கு எம்டி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புது சிலிண்டரை ஃபிக்ஸ் பண்ண உடனே இதர் உங்களோட இது கேலண்டர் ஷீட்டை பிச்சு அன்னைக்கு ஷீட்டை பிச்சு ஒட்டிடுங்க, இல்லாட்டி ஒரு சாக் பீஸ் எடுத்து அன்னைத்த டேட்டை உடனே இதில் எழுதி வச்சுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹாப்பி ஹோம் மேக்கர் குடும்பத்தில் ஒரு அங்கத்தினராக சேர்ந்துருங்க. இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம் மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.